பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஃபேட்டி ஆசிட் சோப், கிளிசரின் சோப் சொல்லியிருக்கிறோம். இப்போ கடைசியாக பார்க்குறது தேங்காய் எண்ணெய் சோப். நடைமுறையில் வந்து ஒரு 124 ஆயில்கள் இருக்குதுங்க. அந்த 124 ஆயில்கள்லையும் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கிற சோப் தேங்காய் எண்ணெய் சோப்புங்க. ரெண்டாவது, மிகவும் நம்மளுடைய நடைமுறையில் விலை குறைவாக கிடைக்குதுங்க. அதில் பாருங்கள், அங்கே இன்க்ரீடியன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், தேவையான பட்டர், கலர், பர்ஃப்யூம். நம்மளுடைய நிறுவனத்தில் இதுமாரி தாங்க நம்ம லைசன்ஸ் வாங்கியிருக்கிறோங்க. அதனுடைய அளவுகள் தனியாக ஒரு வீடியோ கொடுப்போங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தேங்காய் எண்ணெய் சோப்பையும் நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. டெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாங்க. கோகோனட் ஆயில் சோப்பை வந்து நம்ம ரிவர்சல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிவர்சல் பண்ண டெஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக 75 கிராம் தேங்காய் எண்ணெய் கிடைக்குங்க. கிளிசரின் சோப்பில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிசரின் வந்து திக்காக இருக்கும், அது கிடைக்கும். ஃபேட்டி ஆசிட் சோப்பில் அந்த ஃபேட்டி வந்து கிடைக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் 75 கிராம் அப்படியே உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்குங்க. அந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறதுனால தாங்க நம்மளுடைய ஸ்கின் மிருதுவாக இருக்குதுங்க. தேங்காய் எண்ணெய் சோப்பை பயன்படுத்துங்க. அந்த தேங்காய் எண்ணெய் சோப்பை எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறோம், அதை பாருங்கள். கெமிக்கல்கள் எதுவும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் சோப்பை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா பக்கமும் தரமான தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க. நாங்கள் முதல் தரமான தேங்காய் எண்ணெயில் கிரேடு 1 சோப், டிஎஃப்எம் 76 அண்ட் எபோ இருக்கிற சோப்பை நாங்கள் தயாரிக்கிறோம். அதனால் தேவை அப்படின்னா கீழே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சோப்பு சம்பந்தமான தகவல்களுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நானோ எனது குழுவினரோ உங்களுக்கு பதில் சொல்கிறோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.